ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நர்மதாஸ் தமிழ் கிச்சன். இன்னைக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா தமிழ் நியூ இயர் செலிப்ரேஷன் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். சித்திரை திருநாள் வந்து எப்படி கொண்டாடுறது அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம சித்திரை திருநாள் அப்படின்னு சொல்கிறோம். இதே வந்து பார்த்துட்டிங்கன்னா கேரளாவில் விஷுக்கனின்னு சொல்லுவாங்க. விஷுக்கனிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம முதல் முதல்ல பார்க்குற பொருள். காலையில் நம்ம எழுந்ததும் வந்துட்டு எந்த பொருள் பார்க்குறோமோ அது வந்து மங்களகரமாக இருக்கணும். ஸோ வந்து அதுதான் வந்துட்டு அந்த வருடம் முழுவதுமே நமக்கு வந்து நன்மையை வந்து தரும். அதுக்கு வந்து முந்தின நாள் இரவே வந்துட்டு நான் என்னென்னலாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன் அப்படிங்கிறது வந்து வந்து பார்க்கலாம் வாங்க. நான் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு கண்ணாடி வச்சுருக்கேன். அந்த கண்ணாடியில் வந்துட்டு நம்ம விருப்பப்பட்ட கோல்டு ஜுவல்லரி வந்து போட்டிருக்கேன். நம்ம காலையில் எழுந்துச்சுன்னே கண்ணாடி முகத்தில் தான் முழிக்கணும். ஸோ அதுக்காக அப்படி வச்சுருக்கேன். கீழே வந்து பார்த்துட்டிங்கன்னா தாமலத்தில் நான் என்னென்னலாம் வச்சுருக்கேன் அப்படிங்கிறது ஒன்றுனா வந்து பார்க்கலாம் வாங்க. கொஞ்சம் தாமலத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் சில்லற காயின்ஸ் எல்லாம் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து குங்குமம் வச்சுருக்கேன், திருநீர் இருக்கா, அப்புறம் வந்து கொஞ்சம் கோல்டு ஜுவல்ஸு, அதுக்கப்புறம் நம்ம விருப்பப்பட்ட காசு வந்து நம்ம வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து மங்களகரமாக இருக்கணும்னு சொல்லிட்டு வெத்தலை, பாக்கு, தாலி கயிறு, அப்புறம் வளையல், எலுமிச்சம்பழம், அப்புறம் பூவு, அது எல்லாமே வந்துட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு அலங்காரத்துக்காக வந்து தாமரைப்பூவும் வந்து பார்க்கறது நல்லது, அதனால் தாமரைப்பூ எடுத்து வச்சுருக்கேன். சித்திரக்கனினாலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கனிகள் முகத்தில் தான் முழிக்கணும். மா, பழ, வாழையெல்லாம் இருந்ததுன்னா நீங்கள் வச்சுக்கோங்க. நான் என்னென்னலாம் எடுத்து வச்சுருக்கேன் அப்படிங்கிறது பார்க்கலாம். நான் ஒரு தாம்பழத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து கொய்யாப்பழம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சப்போட்டா பழம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் மாம்பழம் எனக்கு கிடச்சிது. ஸோ மாம்பழம் வந்துட்டு நான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாதுளம் பழம் இருக்குது. இன்னொரு தாம்பழத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் எடுத்து வச்சுருக்கேன், ஆப்பிள் எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டு பூ வந்து வச்சுருக்கேன். ஒன்று சாமி பூ இருக்குது, அதுக்கப்புறம் வந்து மல்லிகை பூவும் வந்து வச்சுருக்கேன். ஸோ இப்படி தான் வந்துட்டு நான் பழங்கள் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு அஞ்சு பவுலில் வந்துட்டு நான் வந்து அரிசி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உப்பு, பருப்பு, மஞ்சள், வெல்லம் வச்சுருக்கேன். நம்ம வந்து இதை வைக்கிறங்காட்டி நம்ம வருடம் முழுதும் நம்ம வீட்டில் வந்து செல்வம் வந்துட்டு பெருகும். ஸோ அதனால் வந்துட்டு நான் இதெல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். நம்ம முன்னாடியே வந்து ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சாமி படை வச்சு அந்த சாமிக்கு வந்துட்டு மாலை போட்டு வச்சுருக்கேன். கீழே வந்து பார்த்துட்டிங்கன்னா சாமிக்கு வந்து விளக்கேற்றுறக்காக விளக்கு வந்துட்டு வச்சு வச்சுருக்கேன். பக்கத்துலேயே வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து தண்ணி வந்து வச்சுருக்கேன். இந்த இதில் பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் ஸ்வீட்ஸ் இருக்குது. ஒரு டெக்கரேஷனுக்காக வந்துட்டு இந்த ஃப்ளவர் பாட் ஒன்று வச்சுருக்கேன். ஃபுல்லுமே வந்துட்டு நம்ம டெக்கரேட் பண்ணி வச்சாச்சு. ஸோ நான் முன்னாடியே வந்துட்டு இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அடுத்த நாள் காலையில் நம்ம எழுந்திரிச்சு இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த வருடம் முழுதுமே நமக்கு ரொம்பவே நல்லதே நடக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.